இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன் அதாவது தன்னை தானே யோகி குரு பாபா அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தரோட வீடியோ பார்த்துருந்தேன் வீடியோவோட வீடியோட தலைப்பு ரொம்ப எனக்கு தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோட என்ன சத்சங்கம் அந்த பாபாவோட பேர் போட்டு சத்சங்கம் அவரோட பேரோட பேர் போட்டு இந்த தேதிக்கு சத்சங்கம் அப்படின்னு போட்டு அவரோட பிரவச்சனம் அதில் ஓடுது முதல்ல வந்து சத் சங்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்துங்கிற வார்த்தை வந்து வேதத்தில் வருது சத்துங்கிற வார்த்தை வந்து தர்ம கிரந்தங்களில் வருது மகாபாரதம் அதாவது கீதையில் வருது ஸோ சத்துனா என்னென்னா இப்போ வேதத்தில் இறைவன் என்ன சொல்றாரு பாருங்கள் ரிக்வேதத்தில் முதல் மண்டத்துலயே சொல்கிறாரு ஏக்கம் சத்விப்ரா பகுதா வதந்தி சத்துனால் சத்து வந்து ஒன்று தான் சத்தியங்கிறது ஒரே ஒரு தத்துவம் விப்ரா பகுதா வதந்தி விப்ர புருஷர்கள் இறைவனை உணர்ந்த பிராமணர்கள் ரிஷி முனிகள் யோகிகள் அந்த ஒரே சத்தியத்தை வந்து பகுதா வதந்தி பல பேர்களை பேர்களை வச்சு அந்த சத்தியத்தை வந்து குறிப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க புருஷர்கள் சத்துங்கிறது இறைவன் இறைவனுக்கு பல பெயர்கள் உண்டு அந்த பல பெயர்களை வந்து தெரிஞ்சவங்க வந்து ரிஷி முனிகள் அந்த பல பெயர்களை வந்து கொடுத்துருக்கிறது இறைவனே அந்த பல பெயர்களை வந்து கொடுத்தது வேதங்களில் அந்த இந்த மந்திரமும் நான் சொல்கிறது வந்து வேத மந்திரம் ருக்வேத மந்திரம் ஸோ அதனால் சத்தியத்தை நம்ம எங்கே தேடணும் வேதத்தில் தான் தேட முடியும் சத்தியம்னா என்னென்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான டெஃபினிஷன் சின்ன வாக்கியத்தில் சொல்லுவார் ஸ்ரீகிருஷ்ணர் ந அபாவோ வித்தியதே சதக சத்தியங்கிறது வந்து அபாவம் இருக்காது சத்தியத்துக்கு எப்போவுமே அழியாத விஷயம் தத் தத்துவம் அழியாத விஷயம் வந்து சத்தியம் ஒரு க்ஷணம் க்ஷணத்தை வந்து ஆயிரம் கோடியால் பகுத்தா அப்போ கூட சத்தியம்ங்கிறது அழியாத தத்துவம் அந்த நேரத்தில் கூட அழியாத ஒரு விஷயம் வந்து சத்தியம் அதாவது எப்போதுமே நிலைச்சி இருக்கிறது சத்தியம் அபாவோ வித்தியதே சத்தக ஸோ அந்த சத்தியத்துடன் சேர்வது சத் சங்கம் சங்கம்னா சேர்றது அந்த சத்தியம் என்னன்னா இறைவன் இறைவன் யாரு இறைவன் வந்து உலகத்தை படைப்பவர் நம்ம எல்லாரையும் படைப்பவர் நம்ம எல்லாருக்கும் வியாஸ் முன்னிட்ட அவர்கிட்ட அவரோட சிஷ்யன் கேட்கறாரு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு வியாசார் சொல்கிறாரு பிரம்மன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க சிஷ்யன் சாஸ்திராத் யோனித்வாத் ஜனமாதாசயத்தை எந்த சக்தி ஓட கட்டுப்பாட்டில் வந்து ஜனனம் மரணம் நடக்குதோ அது பிரம்மம் அது இறைவன் அதே மாதிரி சாஸ்திராத் யோனித்வாத் எந்த இறை எந்த இருந்து எந்த இறைவனிலிருந்து சாஸ்த்ராத்னா இங்கே வேத மந்திரம் வேத மந்திரம் வெளிவருதோ அது பிரம்மம் ஸோ பிரம்மத்திலிருந்தால் வேத மந்திரம் வெளில வருது ஸோ சத்தியம்னா என்ன அர்த்தம்னா சத்தியம்னா வேத மந்திரம் சத்தியம்னா இறைவன் வேத மந்திரம் மற்றும் இறைவனோட சங்கம் நம்ம சேர்றது வந்து சத் சங்கம் ஸோ சத்சங்கம்னு யாராவது சொன்ன சொன்னாங்கன்னா அதில் வேதத்தோட ஞானம் கொடுக்கப்பட வேண்டும் நான் பார்த்த யூடியூப் வீடியோவில் வந்து என்னென்னவோ சொல்கிறாரு சிரிக்கிறாரு பாட்டு பாடுறாரு சினிமா பாட்டு பாடுறாரு நான் வந்து ஒரு யோகி நான் மகா யோகி எனக்குள்ள மூச்சு இப்படி போகுது அப்படி போகுது புத்தகத்தை படிச்சுட்டு இந்த விஷயம் எல்லாமே யோக சாஸ்திரத்தில் தர்ம கிரந்தங்களில் இருக்கிற விஷயத்த அவர் வந்து எனக்குள்ளே அப்படி இருக்குது இப்படி இருக்குது இருக்கலாம் ஆனால் அது பொய்ங்கிறது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த கேள்விக்கான பதில் எனக்கு வந்து கனவுல வரதராஜப்ப ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லி இவர் வந்தார் நான் இந்த கோயில் கட்டினேன் நான் அந்த கோயில் கட்டினேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இது வந்து பொய்யான பொய் சாமியார் ஸோ அதனால் சத் சங்கம்னால் என்ன அர்த்தம்னா இறைவன் மற்றும் வேதத்தோட நம்ம சேர்கிறது சத் சங்கம் ஸோ அப்போ மற்றவங்க பேசுறதை கேட்கக்கூடாதா அப்படின்னா மற்றவங்க பேசுகிறத கேட்டால் நமக்கு கட்டாயமாக புண்ணியம் கிடைக்க போகிறது இல்லை கட்டாயமாக ஞானம் கிடைக்க போகிறது இல்லை நம்ம அவங்கக்கிட்ட பேசுறது வேணால் பொழுதுபோக்குக்கு வேணால் கேட்டுக்கலாம் டைம் வேஸ்ட்டு மற்றபடி அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒன்றும் அருமையான டெஃபினேஷன் எஜுர்வேதத்தில் என்ன வருதுன்னா தேவா அகன்ம ஜோதி பூம யக்ஞ வாழ்க்கர் வந்து இதுக்கான விவரம் சொல்லும் போது விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா எந்த இடத்துல தேவா தேவானா வந்து வித்வான் வேத மறிந்த ஞானிகள் யோகிகள் ரிஷி முனிகள் எந்த இடத்துல வந்துட்டாங்களோ அகன்ம ஜோதி அந்த இடத்துல அவங்க வந்து தேவா அகன்மனா நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம யோகியை பார்த்துட்டோமோ அந்த இடமே சொர்க்கம் சொர்க்கம் போல் வந்து ஒரு அனுபவம் ஏன்னா அந்த யோகிக்கிட்டே நம்ம சத்தியமான ஞானத்தை நம்ம கற்றுக்குறோம் அதோடு இல்லாமல் அந்த யோகிக்குள்ளே என்ன நினைக்குதுன்னா ஜோதிஷாம் பூமை ஜோதி பூமை அந்த யோகிக்குள்ளே இருக்கிற இறைவனோட ஜோதியிலிருந்து வெளிவரும் ஞானம் வேத ஞானம் அந்த ஜோதி வந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துனா அது சத்சங்கம் இதுதான் டெஃபினேஷன் சத்சங்கத்துக்கு யோகிக்கு உள்ளே இருக்கிற ஜோதி அந்த ஜோதி வந்து நமக்கு வேத ஞானத்தை யோகியின் வாய் மூலமாக நமக்கு கொடுக்குது இது சத் சங்கம் இது சத்தியம் ஏன்னா ஜோதி இறைவன் இறைவன் வந்து ஜோதி வடிவம் ஜோதி ஸ்வரூபன் ஹிரண்ய கர்ப்பக அந்த பரமேஸ்வரனோட ஹிரண்ய கர்ப்பக அந்த ஜோதிஷாம் பூமா அந்த தத்துவத்திலேருந்து யோகியின் வாயால் வெளில வருத ஞானம் இது சத்திய ஞானம் அதனால அந்த யோகியின் பேச்சை கேட்பது அந்த யோகியின் பிரவச்சனத்தை கேட்பது வந்து சத் சங்கம் மற்றது இந்த மாதிரி பொய்யான பாபாக்கள் பொய்யான யோகிகள் பொய்யான தன்னையே ரிஷி முனின்னு சொல்றவங்க இவங்களோட பேச்சை கேட்கறது சத் சங்கம் கிடையாது அதே மாதிரி எஜூம் சிஹி பிரவச்சனாபியாம் எஜூம் சிஹி பிரவச்சனாபியான்னா ரிக் எஜுர் சாம ஆத்தர் எஜும் சிஹி எஜுர் ஆதி மந்திரங்கள் அதை யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் பிரவச்சன் யாராக இருந்தால் யோகி ரிஷிமுனி அப்படி இல்லைனாலும் ஒரு வேதம் அறிந்த ஒரு வித்வான் சொன்னாலும் கூட ஓகே இதுக்கு பேர் தான் பிரவச்சனம் பிரவச்சனம் உத்தம வச்சனம் இதுக்கு மேலான வச்சனமே கிடையாது பிரவச்சனம் பிரவச்சனம்னு யாராவது சொன்னாலே அதில் வேத மந்திரம் வந்தே ஆகணும் இல்லாட்டி அது பிரவச்சனம் கிடையாது வேதம் வேதத்தை பற்றியான டாபிக் அதில் இருக்கணும் இல்லாட்டி அது பிரவச்சனம் கிடையாது அது பிரவச்சனமாக இறைவன் ஏற்பதில்லை நம்ம எல்லாத்துக்குமே இறைவனோட டெஃபினிஷனோட நம்ம சேரணும் தேவா அகன்ம ஜோதி பூம் எந்த இடத்துல தேவா வித்வான் இருக்காரோ அவருக்குள்ளே இருக்கிற ஜோதி கூப்பிடுது அவருக்குள்ளே இருக்கிற ஜோதியிலிருந்து வெளிவருது ஞானம் அதனால அது சத்சங்கம் ஸோ தயவு செஞ்சு நம்ம இந்த மாதிரி பொய்யான ஆளுங்க சொல்ற விஷயங்களை கேட்குறத தவிர்க்கணும் இந்த பொய்யான ஆளுங்க சொல்றதுல மனுஸ்மிருதியில மனுமோகன் சொல்ற மாதிரி அனுதித்ய த்விஜக வேதம் அந்யற்ற குருத்ரேஷ் குருத்தேஸ்ரமாக அனு அனுதித்ய த்விஜக த்விஜனா வந்து இந்த இடத்துல வேதமறிந்த வேதமறிந்தல த்விஜனா இந்த இடத்துல குரு அனுதித்ய தித்யனா வந்து வேதத்தை அறிந்தவர் அனுதித்யனா வேதத்தை அறியாத குரு வேதம் மன்னியற்றை குறுத்தேஷம வேதத்தை விட்டுட்டு மற்ற எல்லா புத்தகத்தையும் படிக்கிறதுல ரொம்ப நாட்டம் காட்டுவாங்க பகவத்கீதா கீதா வந்து எந்த ஸ்லோகத்தில் வந்து இப்போ நீங்கள் மூணாவது ஸ்லோகம் மூணாவது சாப்டரில் பத்தாம் ஸ்லோகம் சொன்னால் டக்கு டக்குனு சொல்லுவாங்க அவ்வளோ அவங்க அதில் நாட்டம் அவங்களுக்கு அவ்வளோ கவனம் செலுத்தி அதை நெற்று போட்டிருக்காங்க ஸோ மனுபகான் என்ன சொல்கிறாரு வேதம் வேதம் அந்நியற்ற வேதத்தை நீ படிக்கலை வேதம் என்னன்னு தெரியல உனக்கு நீ வேத வித்வான்கிட்ட போய் வேதம் கற்றுக்கலை ஆனால் நீ உன்னையே குருன்னு மாத்திட்ட நீ அனிதித்ய குரு அனிதித்ய துவிஜம் நீ வேதத்தை விட்டு மற்ற போ மற்ற புஸ்தகத்தை நெற்று போட்டு போட்டு மக்களுக்கு நீ வந்து பிரவச்சனம் சொல்கிறல உன்னையும் நீயும் சரி உன்னை பின்பற்றுபவர் உன்னோட சங்க உன்னோட ஒன் உன்னோட சிஷ்யர்கள் எல்லாருமே சூத்ரமாக அச்சந்தி சூத்ரம்னா நீச்ச யோனி அடுத்த அடுத்த பிறவியில் வந்து கீழ்த்தனமான யோனி அதாவது நாய் நரி விலங்கினம் பறவை இனம் இந்த மாதிரி யோனியில் உன்னோட பிறப்பு உன்னோட பிறப்பு இல்லாத இல்லாமல் உன்னை பின்பற்ற சிஷியர்களோட பிறப்பும் அந்த யோனியில் தான் கடை அடையும் அப்படின்னு மனு பகவான் சொல்கிறார் ரொம்ப அருமையான விஷயம் அனுதித்ய துவீஜக வேதம் மன்னியற்ற குரு தேவை சூத்ரமாக அச்சந்தின்னு வரும் ஸோ அதனால் சத்சங்கத்தை நம்ம வேதமறிந்த வித்வான்கள் வேதமறிந்த ரிஷி முனிகள் கிட்ட தான் கேட்கணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து வேதமறிந்த ரிஷி முனிகள் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் யார் வேதத்தை சொல்கிறாங்களோ குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அந்த ஆள்கிட்ட இருந்தால் இல்லாட்டி அந்த பெண்கிட்ட இருந்தாவது நம்ம கேட்கணும் புக்கிஷ் நாலேஜ் தான் அது இருந்தாலும் வந்து நம்ம கேட்குற விஷயம் வந்து வேதத்தில் இருக்கிற ஞானத்தை கற்றுக்கிறதுக்காக கேட்குறோம் அது வேறு அது ஓகே ஓரளவுக்கு மற்றபடி தானே நான் தான் நான் வந்து யோகி நான் தான் பாபா நான் தான் பிரம்மா நான் தான் என்னென்னவோ பேர் சொல்லி 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 மக்களை ஏமாத்துறவங்களோட பிரவச்சனத்தை கேட்கக்கூடாது அது பிரவச்சனமே கிடையாது அது சத்சங்கமே கிடையாது சத்சங்கத்துக்கு போனால் தான் நமக்கு மோட்சம் மோட்சம் கிடைக்கிறதுக்கான வைராக்கியம் கிடைக்கும் ஏன்னா சத்சங்கத்தில் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஆனால் சத்சங்கம்னா என்னன்னே தெரியாதனால நம்ம எந்த இடத்துல வந்து கதா கதைகள் சொல்கிறாங்களோ அதை சத்சங்கம் நம்ம நினச்சிடும் அது சத்சங்கம் கிடையாது அது அசத் சங்கம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ